நம்ம சத்யாவில் எல்ஜி ஓலெட் டிவி இஎம்ஐ 2999 மட்டுமே. கூடவே மேலும் ஒரு டிவி ஆடியோ ப்ராடக்ட் இலவசம் ₹2000 கேஷ் பேக் உடன். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உள்ள கூப்பன் மூலம் தமிழகம் எங்கிலும் பொருட்கள் வாங்கலாம். லூசு பயல முட்டா பயலுலா, எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா வரும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன என்ன போட்டிருக்க? நாங்க நினைச்சது நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? ஆ வா போமா, வரையல சுடுகாடுக்கு ஒன்று போல போய் படுப்போம். செத்த பாரியாச்சு பெருவிழா. ஒருத்தர் என்ன போட்டிருக்கேன், மாசமாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஆமாம், மாசம் வந்து அப்படி தான் இருக்கும். வந்து வா பிரசவம் பாரு, வா வைக்க வரையல. இப்போ போயம்ல லூசு பயலா, முட்டா பயலா வளரும், செத்த பயலா. சி, தேசிய பாதுகாப்பு கருதி பல சீன செயலிகளை தடை செய்து இந்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதில் மக்களிடையே மிக பிரபலமாக இருந்த குட்டி வீடியோக்கள் பகிரும் சேவையாக இருந்த டிக்டாக் செயலியும் தடை விதிக்கப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு இந்திய மற்றும் சீன எல்லைப் பகுதியான லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த இராணுவ மோதல் என்பது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்த மோதல்ல 20 இந்திய இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தாங்க. இந்த மோதலுக்கு அப்புறமா இந்தியா சீனா உறவுல மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு கருதி பல சீன செயலிகளை இந்திய அரசு தடை செஞ்சாங்க. அதுல பிரபலமாக இருந்த டிக்டாக்கும் அடங்கும். எப்படியும் இந்திய அரசின் கட்டுப்பாடுகளுக்கு ஓகே சொன்னா இந்த தடை நீங்கும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தும் அது நடக்கவே இல்லை. மத்திய அரசு டிக்டாக் செயலி மீதான தடையை இன்னும் நீக்கவே இல்லை. சைபர் பாதுகாப்பு தொடர்பாக இந்த நிறுவனங்கள் அளித்த விளக்கங்கள் திருப்தி அளிக்கவே இல்லை அப்படின்னு மத்திய அரசு கடந்த வாரம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால நிரந்தரமாக இந்தியாவை விட்டு வெளியேற டிக்டாக் நிறுவனம் முடிவு செய்திருக்கு. இதன் விளைவாக இந்தியாவில் பணிபுரிந்து வரும் டிக்டாக் ஊழியர்களை எண்ணிக்கை வெகுவாக குறைக்க அந்த நிறுவனம் முடிவு செஞ்சிருக்கு. இது தொடர்பாக ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் சுற்றறிக்கை மீண்டும் எப்போது இந்தியாவுக்கு டிக்டாக் செயலியை கொண்டு வருவது உறுதியாக தெரியாத நிலையில இந்தியாவில் எங்களின் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த விதமான செயல்பாடும் இல்லாத போதும் 2000 மேற்பட்ட ஊழியர்கள் 6 மேலாக ஆதரவு அளித்து வந்திருக்காங்க. மிக அவசிய தேவை உள்ள ஊழியர்கள் மட்டுமே நாங்கள் தக்க வைக்க முடிவு செய்திருக்கோம் அப்படின்னு டிக்டாக் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் எங்களின் சேவையை வழங்கும் நாளை எதிர்நோக்கி உள்ளோம் அப்படின்னு டிக்டாக் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவில் டிக்டாக் தடை செய்யப்படுவதற்கு முன்பு 20 அதிகமான பயனர்கள் அதை பயன்படுத்தி வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.